എല്ലാ തമിഴ് മക്കൾക്കും എന്നോടേ വണക്കം. ഇന്നേക്ക് നമ്മ കേരള സമയല്ലേ ഒരു ബേക്കറി സ്റ്റൈൽ ലഡു എപ്പടി സേറിയൻ പാത്തിട്ട് വരലാം. ഇതുവരേക്കും ലഡു സെഞ്ച് ശരിയാകല അപ്പടിനാ കണ്ടിപ്പ ഇതു ഒട്ടും ട്രൈ പണി പാരുങ്ങ, കറക്റ്റ് ആയിരും. അതുക്കാഹ ഒരു രണ്ട് കപ്പ് കടലമാവ് നങ്ങ എടുത്തിരിക്ക്. കടലമാവിൽ വന്നിട്ട് എപ്പോഴും കട്ടി നിറയെക്കും. അതിനാല് മുതലില് ഇതേമാതിരി ഒരു സീവുക്കുള്ള പോട്ട് അത് വന്ന് അരിച്ചെടുത്തുക്കലാം. അത് കൂടവേ വന്നിട്ട് നാ വന്നിട്ട് കാൽ ടീസ്പൂൺ അളവ്ക്ക് ബേക്കിംഗ് സോഡ പോട്ടുക്കോങ്ക. ബൂന്തി നല്ല സോഫ്റ്റായി കടിച്ചിടും. ഇപ്പോൾ നിങ്ങൾ പോടല അപ്പടിനാലും പരവാല്ല. ബേക്കിംഗ് സോഡ വന്ന് നാ ബേക്കേഴ്സോട ബ്രാൻഡ് തന്നെ എടുത്തിരിക്ക്. നിങ്ങൾക്ക് എന്ത് ബ്രാൻഡ് എടുത്താലും പരവാല്ല. അതും പോട്ട് നല്ല ഒരു ടൈം അരിച്ചെടുത്തുക്കോങ്ക. இந்த மாதிரி அரிச்சிட்டு பேட்டர் பண்ணும்போது இது இந்த பூந்தி வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சீக்கிரம் பேட்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டாக இருக்கிற ஸ்மூத்தாக இருக்கிற பேட்டர் கிடச்சிடும். பாருங்கள், அந்த ரெண்டு கப்பு மாவு நல்லா அரிச்செடுத்துருக்கு. மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, எதுவுமே வேஸ்ட் ஆகலை. மஞ்சள் கலருக்காக மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கு. கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கு. கூடவே வந்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. நீங்கள் வேணால் கேசரி கலர் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் ஃபுட் கலர் ஏதோ வேணால் ஆட் பண்ணிடலாம். நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மஞ்சத்தூளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிடலாம். 1.5 கப்பு தண்ணி நான் இதில் ஊற்றுறேன். முதல்ல வந்துட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் செய்யும்போதும் அப்படியே செஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து மேக்ஸிமம் 1.5 கப்பு தேவைப்படும். இந்த 1/2 கப்பு தண்ணி மாற்றி வச்சுருக்கு. இப்போ அந்த 1 கப்பு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது இதே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி மாற்றி பண்ணிருச்சு அப்படின்னா இதுக்குள்ள லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும், கட்டி ஃபார்ம் ஆகிடும். அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரே டைரெக்ஷனில் நல்லா இந்த மாதிரி விஸ்கு இருந்தால் நல்லாயிருக்கும். அது வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இது வந்து கேக்கு ஃபார்மில் தான் இருக்குது. இந்த மாதிரி கட்டாய் கட்டாய் வீழக்கூடாது. நல்லா ஃப்ளோவாக இருக்கணும். ஒரு ட்ராப் ட்ராப்பாக தான் வீழணும். அதனால மிச்சம் இருந்த 1/2 கப்பு தண்ணி நான் ஊற்றியிருக்கு. இந்த பேசன் ஃப்ளோர் வந்துட்டு கடலைமாவு வந்துட்டு 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு ஒரு ட்ராப்பாக தான் வீழணும். அப்போ தான் நம்ம பூந்தி கரெக்டாக வரும். நம்ம பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது. பூந்தி பண்ணி எடுத்துக்கலாம். பூந்தி பண்ணுறதுக்காக ஏதாவது ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் எடுக்க வேண்டியதெல்லாம் மணம் இல்லாத எந்த ஆயிலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மாவு வந்துட்டு இதுக்குள்ளே ஒரு ட்ராப்ஸ் ஊற்றி பாருங்க. ஒரே ஒரு ட்ராப். அது விழுந்து உடனே மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் வந்துட்டு கரெக்டான அளவுக்கு சூடாயிருச்சு. இந்த மாதிரி ஒரு பூந்தி தவை இருந்தால் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக வீட்டில் லெடு செய்கிற அப்படின்னா கண்டிப்பாக இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு மாவு ஊற்றினா கொட்டாது. அதே மாதிரி இதோடய ஹால்ஸ் பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்துட்டு நான் வாங்கினது கோயம்புத்தூர் சந்திரன் ஸ்டீல்ஸ் தான் வாங்கியிருக்கு. எல்லா பாத்திரக்கடையிலும் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட இது இல்லை அப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் செய்கிற இந்த மாதிரி ஃபுல்லாக ஹோலாக இருக்கிற தவை இருக்குது இல்லைங்களா, அதாக இருந்தாலும் போதும். ஆனால் இதில் வந்து கம்மி கம்மியாக தான் மாவு ஊற்ற முடியும், அவ்வளோதான். ஆனால் பால்ஸ் அந்த பூந்தியெல்லாம் பர்ஃபெக்டாக கிடைக்கும். எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாயிருச்சு. இதே மாதிரி ஒரு குழிவான கரண்டி எடுத்துக்கோங்க. 1 கரண்டி மாவு நான் இதில் ஊற்றியிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் ட்ராப் ட்ராப்பாக விழுந்துட்டு இருக்குது. விழுந்த உடனே எல்லாமே எண்ணெய்க்கு மேலே வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி பூந்தி செய்யும்போது இந்த பூந்தி வந்துட்டு ஃப்ரை ஆகக்கூடாது. நம்ம மிக்சருக்கெல்லாம் செய்கிற மாதிரி ஃப்ரை ஆகக்கூடாது. இது நல்லா வெந்து லைட்டாக ஃப்ரை ஆனால் மட்டும் போதும். மிக்சருக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம லெடு வந்து கரெக்டாக வராது. அதே மாதிரி இந்த மாதிரி ட்ராப் ட்ராப்பாக விழுந்துகிட்டே இருக்கும்போது இடையில ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல விழுந்த பூந்தி எல்லாமே இதே மாதிரி ஓரமாக போய் ஒட்டி நின்று ஒரே சைடு ஓவராக ஃப்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இடையில் வந்துட்டு ஸ்பூன் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த 1 கரண்டி மாவும் பூந்தியாக இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய்க்கு சூடு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த விழுற பூந்தி இருக்கு இல்லைங்களா, அது வந்து எண்ணெய்க்கு உள்ளே போய் அதுக்கு மேலே விழுற எல்லா ட்ராப்ஸுமே அதுக்கு மேலே ஒட்டி ஒட்டி அமங்கி போயிடும். இந்த மாதிரி பூந்தியாக கிடைக்காது. ரொம்ப ஃப்ளாட்டாகி மாவு மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் நம்ம பூந்தியெல்லாம் நல்லா வெந்திருக்கு, லைட்டாக கிறிஸ்பியாக இருக்குது. அது மட்டும் போதும், அது நல்லா கவனமாக பார்த்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த 2 கப் மாவும் நம்ம பூந்தி செஞ்சு எடுத்துருக்கு. இப்போ இது வந்துட்டு ஒன்று நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இதோட எப்படி இருக்குது, கிறிஸ்பினஸ் எப்படின்னு நான் இப்போ காமிச்சு தர்றேன். பாருங்கள், இது வந்துட்டு அமர்த்தினா உடையக்கூடாது, கிறிஸ்பியாகக்கூடாது. ஆனால் இதே மாதிரி நல்லா வெந்து தான் கிடைக்கணும். இது வந்துட்டு இப்போ நம்ம மிக்சிக்குள்ளே போட்டு ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு நல்லா கொஞ்சம் பவுடராக தான் க்ரஷ் பண்ணுறேன். உங்களுக்கு இது எப்படி வேணுமோ அப்படி பண்ணிடலாம். இது வந்து ஃபுல்லாக நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை பாதி மாற்றி வச்சுட்டு பாதி பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி பெரிய பெரிய பால்ஸாக பூந்தி பூந்தியாக கூடி லட்டு பண்ணி எடுத்துக்கலாம். அது எது உங்களுக்கு பிடிக்குமோ அது அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு 1/4 பவுடர் பண்ணி தான் எடுத்துருக்கேன். இதில் சின்ன சின்ன அந்த பூந்தியோட பீசஸ் இருக்குது, அது வந்து லட்டு நம்ம பண்ணும்போது தெரியும். இந்த மாதிரி தான் நான் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கான சுகர் சிரப் இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக 1 கப் சர்க்கரை, இந்த 2 கப் மாவுக்கு இந்த 1 கப் சர்க்கரை போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை, இந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது. கூடவே வந்துட்டு 1/4 கப் தண்ணி, 1/2 கப் முதல் ஊற்றுறேன், அதுக்கப்புறம் 1/4 கப் கூடி ஊற்றிடலாம். இது வந்துட்டு சர்க்கரை எடுத்த கப்பு கிடையாது, சர்க்கரை எடுத்த கப்பு இது தான். இது வந்து 1 கப்போடது, இது வந்து 1/2 கப்போடு. நான் எடுக்கிற கப்பு வந்து 240 ml கப்பு தான். 1/2 கப் தண்ணி ஊற்றியிருக்கு, இன்னொரு 1/4 கப் தண்ணி கூடி நான் ஊற்றுறேன். தண்ணியோட அளவு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும், கொஞ்சம் மீன்ஸ் 1 ஸ்பூன் அதிகமாக இருந்தாலும் இல்லை 1 ஸ்பூன் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கு. சுகர் சிரப் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக காடமம் பவுடர், ஏலக்காய் தூள் போட்டிருக்கு, அது நல்லா கொதிக்கட்டும். இந்த சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கையில் தொட்டு பார்த்தா ஒட்டணும், அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. தொட்டு பார்க்கும்போது நூல் மாதிரி வரக்கூடாது, ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வேணாம். இது ஜஸ்ட்டு கம்மு மாதிரி தொட்டு பார்த்தா கையில் நல்லா ஒட்டனை மட்டும் போதும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சு அந்த பூந்தி இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூந்தி இதுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே வந்துட்டு 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே நெய்யும் நான் சேர்த்து கொடுக்குறேன். நெய் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே நெய் சேர்த்திருக்கு, அதுவும் சேர்த்துனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணணும், இந்த நெய் சுகர் சிரப்பு எல்லாமே இந்த பூந்திக்குள்ளே அப்சார்ப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து திக்காக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காயிருச்சு. அதே மாதிரி இந்த பூந்திக்குள்ளே இந்த சுகர் சிரப்பு அப்சார்ப் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகிறதுனால இன்றைக்கு நம்ம உருண்டை பண்ணும்போது சாஃப்டாக தான் இருக்கும். இது வந்து அடுத்த நாளைக்கு பார்த்துருச்சுன்னா இந்த லட்டு வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி நல்லா திக்காக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் ரைசின்ஸ் திராட்சை இருக்கு இல்லைங்களா, அதுவும் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நெய்யில் அதுவும் நான் இதுக்குள்ளே இப்போ ஊற்றியிருக்கு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சூடோடே உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடோடே உருண்டை பண்ணிடுச்சு, நல்லா பர்ஃபெக்டாக நல்ல போலாக கிடச்சிடும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா சில டைம் வந்து பர்ஃபெக்ட் ஷேப்பு கிடைக்காமல் போயிடும். ஸோ இப்போ வந்து சூடோடே நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேஷ்யூ நட்டும் இந்த ரைசின்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். இது போடல அப்படினாலும் பரவாயில்ல, இது இந்த கேஷ்யூ நட்டெல்லாம் போடுறது ஒரு லுக்குக்காக தான், பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும் அவ்வளோதான். அது இல்லை அப்படின்னாலும் இதோட டேஸ்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. பாருங்கள் பர்ஃபெக்டாக லட்டு பண்ணி எடுத்துருக்கேன், பேக்கரி ஸ்பெஷல் லட்டு. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.